நேற்று மாலை வவுனி குளத்தில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் மாணவர்களுக்கு சாரணிய பயிற்சிகள் வழங்கப்பட்டதோடு கலந்துரையாடல்களும் இடம்பெற்றன. எங்களிடம் எங்களை கட்டுக்கோப்பாக ஒரு குறிக்கப்பட்ட காலப்பகுதியில் எங்களை வழிநடத்துவதற்கென்று சொல்லி ஒரு தேசிய தலைமை இருந்தது. பயத்தினாலோ மதிப்பினாலோ நாங்கள் அவர்களுக்கு கட்டுப்பட்டவர்களாக இருந்தோம். இன்று அத்தகைய ஒரு இராணுவ பலம் எங்களிடம் இல்லை. நீங்கள் சிப்பாய்கள், இந்த சாரணிய இயக்கத்தை உருவாக்கியவர் பேடன் பவல் கூட அவர் ஒரு இராணுவ அதிகாரியாக இருந்து அதன் விளைவாகத்தான் இந்த சாரணியத்தை வந்து உருவாக்கி இருக்கின்றார். ஆகவே நீங்கள் கட்டுக்கோப்பானவர்களாக மாறுவதற்கு அதே நேரம் உங்களுடைய படிப்பு எந்த வகையிலும் வந்து இவ்வாறான நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்ற பொழுது சிலைவடைய மாட்டாது என்கின்றதற்கு ஏராளமான உத்தரவாதங்கள் இருக்கின்றன. நாங்கள் மாணவர்களாக இருந்த காலப்பகுதியில் அதிபர்களிடமும் ஆசிரியர்களிடமும் கொண்டிருந்த பயம் தற்சமயம் இல்லாமல் போனதும் ஒரு காரணம் என்று சொல்லித்தான் நான் நினைக்கின்றேன். மேற்குலகத்தை பின்பற்றி அதே மாதிரியான நிலையை வேறுபட்ட ஒரு பண்பாட்டு சூழலும் கலாச்சார சூழலும் வாழ்க்கை முறையும் நிலவுகின்ற ஒரு பிரதேசத்தில் கல்வி அமைப்பு கூடாக நாங்கள் அமல் நடத்துகின்றோமோ என்றுதான் நான் இன்று யோசிக்கின்றேன். அதிபர்கள் மாணவர்களை கண்டிப்பதற்கு தயங்குகின்ற ஒரு சூழ்நிலை, எதற்கெடுத்தாலுமே மனித உரிமைக்கு பெற்றோர்களும் மாணவர்களும் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை, மாணவர்கள் அரசியல்வாதிகளினுடைய கால்களை விழுந்து வணங்குகின்ற ஒரு சூழ்நிலை. நாங்கள் பாடசாலை அதிபர்கள், எங்களுடைய ஆசிரியர்கள், எங்களுடைய பெற்றோர்கள், ஆலய சன்னிதானம் இவற்றை தவிர எங்கேயும் நாங்கள் விழுந்து வணங்கியது வந்து கிடையாது. இன்றைய சூழலில் கட்டுப்பாடு என்கின்றதொரு இல்லாத நிலையில் உங்களை கட்டுக்கோப்பாகவும் ஒரு ஒழுக்க சீலர்களாகவும் வளர்த்தெடுப்பதற்கு இந்த சாரணியம் கை கொடுக்கும் என்று சொல்லி நான் உறுதியாக நம்புகின்றேன். தேசபக்தி கொண்டுள்ளவர்களாக, நாட்டுப்பற்று மிக்கவர்களாக, அதே நேரம் சமூகத்திற்கும் ஏனையவர்களுக்கும் உதவுபவர்களாக எங்களுடைய பிரஜைகளை நற்குணசீலர்களாக உருவாக்குவதற்கு இந்த சாரணிய இயக்கம் வந்து நிச்சயமாக வலுச்சேர்க்கும் என்கின்றதுதான் எல்லோருடைய கருத்தும்.